தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சூரரை போற்று திரைப்படத்திற்கு 5 விருதுகள். ஃபைவ் ஜி சேவையை நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முதற்கட்டமாக சென்னை உட்பட 13 நகரங்களில் அமல். குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் உயர்வு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் மும்முனை போட்டி. மல்லிகார்ஜுன கார்கே, சசி தரூர், கே என் திரிபாட்டி வேட்புமனு தாக்கல். தமிழக பொருளாதாரத்தை 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்த இலக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி உட்பட தமிழகத்தின் 5 இடங்களில் புதிய இஎஸ்ஐ மருத்துவமனைகள். மத்திய இணையமைச்சர் ரமேஸ்வர் தெலி பேட்டி.